ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இன்னர் மேஜிக். இந்த வீடியோவில் கழிவறை இருக்கை டாய்லெட் சீட் அப்படிங்கிற புக்கோட சம்மரியை பார்க்க போகிறோம். இதை எழுதினவங்க லதா. இந்த புக் வந்து எப்படி நான் படிக்கணும்னு செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறதுலேருந்தே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன். சென்னை புக் ஃபேர் வந்து போட்டிருந்தாங்க. அங்கே வந்து நிறைய புக் ஸ்டோர்ஸ் இருக்கும். அங்கே எல்லாமே வந்து நாங்கள் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் போய் பார்த்துட்ருக்கும்போது எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து கேட்ட புக் என்னென்னா டாய்லெட் சீட் புக் இருக்கா அப்படிங்கிறது தான். இதை வந்து நாங்கள் ஒரு 2 hours 3 hours வந்து அங்கே புக் ஸ்டோர்ஸ்லலாம் இருந்தோம். ஒரு 30 to 40 times நான் கேட்டிருப்பேன். நிறைய பேர் வந்து இந்த புக்கை கேட்டுகிட்டே இருந்தாங்க. என்னோடய ஜோனர் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஏதாவது ஒரு மோட்டிவேஷ்னல் புக் எடுக்கணும், அந்த புக்கை படித்து முடித்த உடனே ஒரு லெவல் வந்து நான் மனதளவில் உயர்ந்திருக்கணும், என்னோடய செயல்களில் ஒரு மாற்றம் ஏற்படணும், நான் படிச்சுட்டு என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த ஒரு குட் வைப்ரேஷனை கொடுக்கணும், அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்ம். ஸோ நான் எப்போ புக் எடுத்தாலும் நான் அந்த மாதிரி ஜோனர் புக்ஸ் தான் வந்து எடுப்பேன். இது வந்து என் லிஸ்ட்லேயே கிடையாது. இருந்தாலும் இத்தனை பேர் வந்து கேட்குறாங்களே, அப்படி என்ன தான் இருக்குது இந்த புக்கில், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த புக்கை வந்து நான் எடுத்தேன். ஒரு ஃபஸ்ட்டு 2 chapters வந்து படிச்சிருப்பேன். படித்த உடனே இந்த புக்ஸை மாதிரியே என்னால் போட முடியுமா, இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா, இதை எப்படி நான் வந்து ஒரு புக் சம்மரினா உங்களுக்கே தெரியும் அந்த புக்கில் இருக்க எல்லாமே படிச்சுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிப்பேன் எப்பயுமே, அந்த மாதிரி எல்லாமே படிச்சுட்டு அதில் இருக்க எல்லா கருத்துக்களையும் நான் வந்து போட்டிருப்பேன். நீங்கள் நான் என்னோடய புக் சம்மரி பார்த்துட்டு நீங்கள் அந்த புக்கை படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச ஊரில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் இருக்க எல்லா கருத்துக்களையும் என்னால் சொல்ல முடியுமா அப்படிங்கிறதே டவுட்டாக இருந்தது. இது என்னோடய கருத்துக்கள் இல்லை, அந்த லதா அவங்க எழுதுனது தான். பட் அதையே என்னால் சொல்ல முடியுமா, நான் வந்து அதை எப்படி கன்வே பண்ண போகிறேன், ஃபுல்லாக சொல்ல முடியுமா, அந்த மாதிரி நிறைய சந்தேகம் இருந்தது. இருந்தாலும் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தால் புக் போடு, இல்லைனா வேணாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கும் சொல்லலான் இருக்கேன். அதாவது நல்ல விஷயங்களையும் நம்ம இந்த புக்லேருந்து நல்ல விதமாக என்ன மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத, அதாவது இந்த புக் மூலமாக நம்ம என்ன நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம், எதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் போடுறேன். நீங்கள் இந்த புக் வந்து கண்டிப்பாக படிச்சிங்கன்னா தான் அதில் இருக்க ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதில் நான் நல்ல விஷயங்களையும் நம்ம மாற்றிக்கலாங்கிற விஷயங்கள் மட்டும்தான் நான் வந்து போடுறேன். இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆத்தர் அவங்க லைஃப்பில் வந்து அவங்க அனுபவித்த சைல்டு அப்யூஸ் பற்றியெல்லாம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இப்படியெல்லாம் மனுஷங்க இருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணுச்சு. ப்ளஸ் நியூஸ் பேப்பர்லேயும் 1-2 செய்திகள் வந்து அதை பார்க்காம நம்ம நகர்ந்து போகவே முடியாது. அந்த மாதிரி நிறையா வந்து சமூகத்தில் நிறைய கொடுமைகள்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த சமூக அவலத்துக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த செக்ஸ் எஜுகேஷன் வந்து பரவலாக இல்லாதது தான் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து இதை வந்து பொதுப்படையாக யாருமே பேசுறது கிடையாது. ஒரு மூடி மறைச்சே பேசுறது, இல்லை குழந்தைங்கள் கேட்டக்கூடாது, அந்த மாதிரியெல்லாம் தான் வந்து எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க. அதுக்கான ஒரு ப்ராப்பரான எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்மக்கிட்ட இல்லை. அதை பற்றி பேசக்கூடாது, அதை பற்றி யோசிக்கக்கூடாது, இதை மறைச்சு அதை மறைச்சு அப்படிலாம் பண்ணுறதுனால தான் நிறைய அவலங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆத்தர். இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 32 chapters இருக்குது. இதை வந்து அவங்க ஒரு கட்டுரை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு கட்டுரை நூல் தான் அப்படிங்கிறாங்க. இதில் அந்த 32 chapters அவங்க எதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப், மேரேஜ், ஃபேமிலி, லவ், செக்ஸ், இது பற்றி எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளவு ஒரு முயற்சி எடுத்து பல விஷயங்களை ரொம்ப போல்டாக ஆணித்தரமாக வந்து சொல்கிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக தோணுச்சு. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆத்தருக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பாராட்டை வந்து கொடுத்தே ஆகணும். ஆத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடிப்படை தேவை வந்து நமக்கே தெரியும், உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உணவு, காமம், இருப்பிடம், உடை அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும். ஏன்னா காமமும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மனுஷன் வந்து அதுக்காக தான் இந்த மாதிரி பல வன்முறைகளை வந்து செய்கிறான். யாருமே வந்து கெட்டவங்க கிடையாது, அந்த உணர்ச்சி வேகத்தில், அந்த உணர்ச்சி மிகுதியில் தான் அப்படி வந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செக்ஸுங்கிறது ஒரு புனிதமான ஒரு வார்த்தை, ஒரு புனிதமான விஷயம் அப்படி தான். ஆனால் மனதாலும் உடலாலும் வன்முறையினால் அது வந்து திணிக்கப்படும் போது தான் அது அசிங்கமாக மாறுது அப்படின்றாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாகவே இந்த வார்த்தையை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு அநாகரிகமானது, யார்கிட்டையும் நம்ம இதை பற்றி வந்து பேசக்கூடாது, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இது வந்து நிலவிட்டுருக்கு இப்போது. இந்த ரீசன் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல புரிதல் இல்லாதனால தான் ஏற்படுது அப்படின்றாங்க. வாட்சாயனார் வந்து காமசூத்திரம் சொல்லிட்டு ஒரு புக்கே எழுதியிருக்காரு. கஜுராகோவில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் வந்து இந்த செக்ஸ் ரிலேட்டடான நிறைய சிற்பங்கள்லாம் இருக்குது.
காமத்தை பற்றி நிறைய வெளிப்படையாக பேசிய சமூகம் தான் நம்மளோட சமூகம். ஆனால் வந்து இப்போ அதை பற்றி பேசுறது, அதை பற்றி ஏதாவது படிக்கிறது, இல்லை யார்கிட்டயா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டே கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப அநாகரிகமான ஒன்றா, என்ன இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து சமூகத்தில் இருக்குது. இது வந்து சமூகத்துக்கு நல்லதே கிடையாது அப்படின்றாங்க. அன்புங்கிறது இருவருக்குள் ஏற்படும் வேதியியல் இணைப்பு, பட் செக்ஸுங்கிறது அதோட உயிரியல் இணைப்பு அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப மஸ்ட் அப்படின்றாங்க. நான் வந்து இந்த புக் ஒரு சாப்டர் 5 அந்த ரேஞ்ச் படிச்சுட்டு இருக்கும் போது நான் எப்பயுமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன் எங்கள் ஹஸ்பண்ட் கூட. அப்போ வந்து சொன்னேன் இந்த மாதிரி போட்டிருக்காங்க, நம்ம ஏதாவது எப்படி வந்து இதை நம்ம குழந்தைங்களுக்கு எஜுகேட் பண்ண முடியும் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, காலம் வரும்போது அதெல்லாம் அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்பாங்க, எல்லாம் நமக்கெல்லாம் இந்த மாதிரியா எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் நேரம் வரும்போது தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் தான் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுச்சு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இப்போ நம்ம சொல்லாதனால அது குழந்தைங்களுக்கு தெரியாமலே போக போகிறது கிடையாது, ப்ளஸ் நம்ம சொல்லும் போது அதை வந்து ஒரு நல்ல விதத்தில், ஒரு ஆரோக்கியமான விதத்தில் நம்ம வந்து அதை அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட முடியும். பட் இதை அவங்க வெளியில் வந்து தேடுறாங்க, இல்லை வெளியில் வந்து 4 பேர்கிட்டருந்து அவங்க அந்த விஷயத்தை வந்து வாங்கிக்கிறாங்கும் போது, அது தவறுதலாக கூட அவங்க சொல்லிடலாம், தவறுதலாக கூட அவங்களுக்கு அதை புரிஞ்சிருக்கலாம், இந்த மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அதனால் ஒரு 12-13 வயசு வந்துருச்சு அப்படின்னாலே ஹார்மோன்ஸு, அதோடய சேஞ்சஸ்ஸு, இயல்பாக இதெல்லாம் நடக்கக்கூடியது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தி வேயில் நம்மளால் அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு டீச் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டீச் பண்ணி வளர்க்கக்கூடிய குழந்தை வந்து ஒரு ஆணையோ பெண்ணையோ தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டாங்க, ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகம் வந்து உருவாகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா காதல், அன்பு, அதுக்கப்புறம் வர்றது தான் வந்து காமம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆத்தர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அன்போ காதலோ ஏற்பட வாய்ப்பில்லை. ஏன்னா புதிதாக பார்க்கக்கூடிய ஒரு ஆண் மேலேயோ, இல்லை புதிதாக பார்க்கக்கூடிய ஒரு பெண் மேலேயோ உடனே வந்து அவங்க அன்போ காதலோ, அன்பு கூட வச்சிடலாம், காதல் வந்து உடனே ஏற்படாது. ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் அது ஏற்படும். பட் அது வந்து அது ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வந்து செக்ஸுன்னு வந்து நிற்கும் போது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை, அவங்களுக்குள்ளே வந்து அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ஹெல்த்தியான மேனரில் இருக்காது, இது வந்து எப்படி வந்து சாத்தியப்படுதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப மிராக்கிளாக தான் நிறைய பேர் லைஃப்பில் வந்து ஏற்படுது. லவ் மேரேஜுங்கும் போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் நிறைய டைம் இருக்கும். பட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கும் போது அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. அவங்க ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயுமே அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்துருது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு கணவனையோ இல்லை மனைவியையோ அவங்களுக்கு பிடிக்கலைன்னா விவாகரத்து வரைக்கும் நம்மளால் போக முடியாது. பிகாஸ் குழந்தைங்க இருக்காங்க, அவங்களோட லைஃபு, இல்லை சொசைட்டி என்ன சொல்லணும், நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து அந்த இதில் வந்து மாட்டிக்கிறாங்க. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே ஒரு இறந்த மனதோட, இறந்த இதயத்தோட அந்த ஃபிசிக்கலாக அந்த மரணம் வர வரைக்கும் அவங்க ஒரு நடைப்பிணமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களுக்கு அதுக்கான கட்ஸ் கிடையாது, இதை வந்து சகிச்சுக்கிட்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது. இந்த அவலத்தில் தான் இன்றைக்கி சமூகம் வந்து இருக்குது அப்படின்றாங்க. இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் கேஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறாங்க. நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், இல்லை ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸு அவங்களெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன வாழ்க்கை ஏதோ வாழ்ந்து இருக்கோம், என்ன பண்ணுறது, குழந்தைங்களாயிடுச்சு அது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விரக்தியோட தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி வந்து வாழக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக ஒருத்தர் ஒருத்தர் மதித்து அக்கறை காட்டி கரிசனத்தோட அந்த மாதிரி தான் நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கும் போது இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோ ஒரு ஹாப்பியோ கிடைக்குதோ கிடைக்கலையோ அது வந்து பெருசாக தெரியாது. ஏன்னா ஓஷோ வந்து சொல்லுவாங்க, நிறைந்த கோப்பையை வந்து திரும்பி இன்னொருத்தர் அந்த ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த செக்ஸுங்கிற ஒரு விஷயத்தினால நிரப்பணும்னு அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அது அன்பால் நிறைந்திருக்கும் போது நம்ம அதில் வந்து இதில் நான் ஹாப்பியாக இல்லை எனக்கு அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பே பிடிக்கல அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. அதனால டைவர்ஸ், அதனால தான் இந்த வன்புணர்வுகள்லாம் நிறைய ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியல. பிகாஸ் அன்பு அதிகமாக இருக்கும்போது இது ஒரு இரண்டாம் பட்சமாக தான் நான் நினைக்கிறேன். பட் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசின மாதிரி எனக்கு தோணுது. பட் அது வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அன்புங்கிறது ஒன்று அதிகமாக இருக்கும்போது மற்றதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லைங்கிறது என்னோட கருத்து. பட் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வந்து சாட்டிஸ்ஃபையாக இல்லாதனால தான் அவங்க வந்து வெளியில் இந்த மாதிரியெல்லாம் வந்து போகிறாங்க. ஒரு குழந்தைய அப்யூஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை பஸ்ஸில் போகும்போது இடிக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் வந்து ஆன் பண்ணுறதுக்கு முக்கிய ரீசனே வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை பற்றி தான் இந்த புக்கில் வந்து நிறையாவே பேசியிருப்பாங்க. அன்பும் அக்கறையும் இருந்து அந்த ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு, நமக்கான மரியாதை, அது எல்லாமே கிடைக்கும்போது மற்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஸோ இந்த புக்கோட டைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கழிவறை இருக்கேன்னு போட்டிருப்பாங்க. ஒரு பெண்ணை வந்து அவளும் ஒரு உயிருள்ளவ, அவளுக்கும் உணர்வு இருக்குது அப்படின்லாம் புரிந்து கொள்கிற தன்மை இல்லாத ஒரு ஆண் வந்து ஒவ்வொரு பெண்ணையும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களோட இச்சையை போக்கிக்கிறதுக்கு, அவங்க விந்துவை வெளியே தள்ளுறதுக்கு உதவக்கூடியவங்க, ஒரு கழிவறை இருக்கையாகத்தான் ஒவ்வொரு பெண்ணையும் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹார்ஷாக வந்து ஆத்தர் சொன்ன மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கும்போது அப்படித்தானோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. எல்லா ஆண்களும் அப்படி கிடையாது. சில பேர் வந்து அந்த பெண்ணுக்கான ஒரு மதிப்பையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையையும் தராமல், அவங்களுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குங்கிறதே வந்து புரிஞ்சிக்காமல் ரொம்ப அடிமைத்தனமாக நடத்துறது, இல்லை அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராமல் இருக்க ஆண்களையெல்லாம் பார்க்கும்போது ஒரு வேளை இது வந்து உண்மையாக தான் இருக்குமோ அப்படின்னு நமக்கு தோணக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து படிக்கும்போது இவ்வளோ லோவாக கூட ஒரு ஆண்னால் இருக்க முடியுமா அப்படின்னு தோணுது. ப்ளஸ் இதில் வந்து பெண்களோட தவறையும் சிலதெல்லாம் சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த புக் வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுவும் புரியும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா இவ புக்கை பொறுத்த வரைக்கும் சரி, ஜென்ரலாகவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸு, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அன்பு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால் பார்த்தாது அதை வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ஷோ பண்ணணும். ஷோ பண்ணலைன்னா அந்த அன்பு வந்து இருக்காது. தாத்தா பாட்டியே ஆனால் கூட அவங்க ஒய்ஃப் மேலே அவங்க அன்பு வச்சுருக்காங்கன்னா அதை வந்து காட்டணும். அப்பப்போ ஏதாவது சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கலாம், நீ என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் தான், நீ இல்லைன்னா எனக்கு வந்து ஒரு கை கால் உடஞ்ச மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு ஃபீலை வந்து ஒய்ஃபையும் ஃபீல் பண்ண வைக்கணும், ஹஸ்பண்டையும் ஃபீல் பண்ண வைக்கணும். ப்ளஸ் இப்போ என்ன, எல்லாருமே வந்து வேலைக்கு போகிறனால ஹஸ்பண்ட் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி என்னோடய ஃபேமிலியை நான் ரன் பண்ணிப்பேன் அப்படின்லாம் வந்து யாருமே தான் தோன்றித்தனமாக வந்து இருக்கக்கூடாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்லியாக போயிட்டுருக்க எந்த ஒரு தாம்பத்திய உறவுமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப எவர்லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்புங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய அன்பு வந்து காட்ட காட்ட அது கூடிக்கிட்டே தான் போகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அன்புக்கு வந்து எல்லையே கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்பயும் அவங்க பார்ட்னருக்கு முடிஞ்ச அளவுக்கும் நமக்கு அன்பு வந்து கொடுக்கணும், நம்மக்கிட்ட இருக்க அன்பை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். இன்னொன்று வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க வந்து ரொம்ப பொசசிவ்னஸ் எடுத்துப்பாங்க இல்லையா, இவ என் கூட தான் பேசணும், வேற யார்ட்டே பேசக்கூடாது, இல்லை என் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அந்த மாதிரி இதை வந்து சூப்பராக ஒரு கதை வந்து சொல்லியிருக்காங்க, ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு புத்த துறவி வந்து ஒரு பெண் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கக்கிட்ட ஒரு கோல்டு முலாம் பூசப்பட்ட ஒரு புத்த சிலை வந்து அவங்க கையில் வச்சுட்டே இருக்காங்க. ஞானத்தை வேண்டி ஒரு ஒரு ஊருக்கு அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. அவங்கக்கிட்ட எப்பயுமே இந்த புத்த சிலை வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் ஒரு புத்த மடாலயத்துக்கு போகும்போது இவங்களோட புத்த சிலையும் அவங்க வச்சுட்டு ஊதுபத்தி ஏற்றி அவங்க வந்து ப்ரே பண்ணுறாங்க. ப்ரே பண்ணும்போது இவங்க ஊதுபத்தியிலேருந்து வர புகை வந்து அங்கே இருக்க மற்ற புத்தர் சிலை மேலே வந்து படுதான். இது வந்து இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுதான். அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்களோட புத்த சிலைக்கு மட்டும் அந்த ஊதுபத்தியோட நறுமணம் அந்த புகை வந்து வர மாதிரி அவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. செட் பண்ணி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நாளாக அந்த முலாம் பூசப்பட்டது வந்து அப்படி கருமையாகிக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப விகாரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த ஹீட் வந்து அந்த கரும்புகை வந்து அந்த புத்த சிலையிலே பட்டு அப்படி விகாரம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ரொம்ப நான் வந்து என் ஒய்ஃப் வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், என் ஹஸ்பண்ட் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவங்க எனக்கு மட்டும்தான், அவங்களோட டைம் எனக்கு தான், அவங்க பண்ணுறதெல்லாம் என்னை சுற்றி தான் இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டே இருக்கும்போது அது சில டைமில் ரொம்ப விகாரமாயிரும். ஸோ நம்ம ஈக்குவலான அவங்க ஸ்பேஸும் கொடுக்கணும். நிறைய பேரோட கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜுங்கிறது ஒரு நெசசரி ஈவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கல்யாண வயசு வந்துருச்சுனாலே கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும், நம்மளோட பொறுப்பு முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவோட இருக்க லைஃப் வந்து 20 ஒரு 25 இயர்ஸ் இல்லைன்னா 30 கூட இருப்போம். அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒரு 40 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40+ இருக்கும். அந்த 40+ இயர்ஸும் நம்ம இன்னொருத்தவங்களோட சேர்ந்து வாழ போகிறோம் இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப நல்லா பில்ட் பண்ணிக்கணும். அரேஞ்ச் மேரேஜில் அந்த மாதிரி வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்காது, நமக்கு பிடிச்சவங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து அவங்களுக்கும் நமக்கும் செட் ஆகுதா அந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க டீப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். பிகாஸ் அதை சுற்றியே நம்ம அந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிட்டு இருக்கிறதுலே வாழ்க்கை வந்து முடிஞ்சிடும். இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு நம்மளால் ஆன முயற்சியை வந்து செய்யணும். குழந்தைங்களுக்கு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய வயசில் நல்லதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா குழந்தைங்க கையில் தான் நாளை எதிர்காலம் வந்து இருக்கு இல்லையா. அதனால இந்த சமூக
அவலங்கள்லாம் மறுபடி தொடராமல் இருக்கணும் அப்படின்னா இதில் சொல்லப்பட்டிருக்க எல்லா விஷயங்களையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கும் போது முடிஞ்ச அளவுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு அன்பை கொடுத்து நம்ம வந்து வாழ முயற்சி பண்ணோம். இதில் வந்து சொல்லியிருக்கபடி நம்மளால் அவங்ககிட்ட நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நம்ம வந்து வெளி இதை தேடி போகணும், இல்லை மேரேஜ் வந்து பிரேக் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து செட் ஆகாது. நம்ம அது ரொம்ப படிக்கும் போது நமக்கு மேபி ஒரு ஆர்வத்தை தூண்டுறதா இருக்கலாம். திருமணத்தை தாண்டிய உறவுகள் வந்து அவ்வளோ நிலைக்காது, அது வந்து ஒரு நல்ல சமூகத்தையும் உருவாக்காது. ஸோ என்னதான் நம்ம வந்து படிச்சிருக்கோம், நமக்கு சமூகத்தில் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி எதையும் எடுத்துக்கிறதுக்கு இந்தியன் கல்ச்சரில் அவ்வளோ வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா இதை பற்றி நம்ம பேசுறதுக்கே நல்ல விஷயமே ஆனாலும் நாலு இது இருக்கு இல்லையா, நல்ல விஷயமே ஆனாலும் நம்ம வந்து அவ்வளோ பகிரங்கமாக அவ்வளோ இதாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது. அதுக்கான ஸ்ட்ரகிளையும் ஆத்தரே வந்து பட்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால நம்ம உடனே வந்து சமூகம் மாறாது, ஒரு நம்ம குழந்தைங்க அதுக்கப்புறம் மேபி மாறலாம். இப்போதைக்கு இருக்க சூழ்நிலையை வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நல்ல புரிதலோடு இருக்க முயற்சி பண்ணணும். அன்பை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். அந்த எதிர்பக்கத்துலேருந்து நமக்கு அன்பு வரலைனாலும் நம்ம அன்பை கொடுக்கறத நிறுத்தவே கூடாது. பிகாஸ் அவங்கள பிரேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்பை லீட் பண்ணி போகிறது அவ்வளோ பாசிபிலிட்டி இல்லை இல்லையா. அதனால நம்ம அன்பை வந்து கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் அங்கே ஆப்போசிட்லேருந்து நமக்கு அவ்வளோ ரியாக்ஷன் வரல அப்படின்னாலும் மறுபடியும் உங்கள் அன்பை அதிகப்படுத்துங்க, வேறு வழி கிடையாது. அதனால அந்த மாதிரி பண்ணலாம். இந்த புக் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான லெசனை வந்து கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து வாங்கி படிச்சு பாருங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கும் என்னால் சொல்லக்கூடிய அளவுக்கு நான் இந்த புக்கோட சம்மரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். பட் இதில் வந்து நான் ஒரு 25-30% ஆஃப் புக் கண்டென்ட் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். மீதியெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த புக்கை படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். வேற ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.